அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது யமதீபம் பற்றி. யமதீபம் ஏற்றும் நேரம் என்ன, எதனால் ஏற்றுகிறோம், அதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற செய்திகளை எல்லாம் நம்ம ஆண்டுதோறும் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் கூட இந்த வருடம் யமதீபம் ஏற்றும் சரியான நேரம் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சிலர் கேட்டிருக்கீங்க. அதற்கான பதில் தான் இதில் பார்க்க போகிறோம். அது தவிர இந்த யமதீபம் ஏற்றும் நாள் தன்தேர சன்னிக்கு, அதாவது லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யக்கூடிய நாள் அன்னைக்கு, அந்த நாளிலே நாம் வாங்க வேண்டிய பொருள்கள் என்ன என்பது பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யமதீபம் ஏற்றுவதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது. யமன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன உயிர் பயம் வருது. அந்த உயிர் பயம் நீங்க வேண்டும். ஒன்று, நம்முடைய ஆயுட்காலம் நீடிச்சு இருக்கணும். அதனால் யம தர்மராஜருக்கு நாம் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அப்படி விளக்கேற்றுவதனால அவர் மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சியினால மோட்சத்திற்கு பிறகு நமக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் குறையும். அடுத்தது, குடும்பத்தில் துர்மரணம் ஏற்படக்கூடாது, மரண பயம் ஏற்படக்கூடாது. இன்னொன்று, ஏற்கனவே குடும்பத்தில் மரணம் அடைந்திருந்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். துர்மரணத்தால் மோட்ச லோகத்துக்கு போகாமல், அதாவது பித்ரு உலகத்திற்கு போகாமல் அவர்கள் வேறு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சீக்கிரம் மோட்ச உலகத்திற்கு போகணும் அப்படின்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யமதீபம் ஏற்ற வேண்டும். இது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு. அதாவது, சிலர் தற்கொலை செய்திருப்பாங்க, சிலர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, சிலர் ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க. இதில் இயற்கையாக விதிப்படி மரணம் ஏற்பட்டது சிலருக்கு இருக்கும். ஆனால் விதிக்கு முரணாக தற்கொலையெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக சேர்த்து கொண்ட, தானாக தேடிக்கொண்ட மரணம் இல்லையா? அதே போல் இந்த ஆக்சிடெண்ட்டும் பார்த்திங்கன்னா கவனக்குறைவால் தானாக தேடிக்கொண்ட மரணம். இது போன்று தானாக தேடிக்கொண்ட மரணம், அதாவது விதிக்கு முன்னாடியே மரணத்தை தழுவியவர்கள் வேறு ஒரு உலகத்தில், அதாவது பித்ருலோகத்துக்கும் போகமாட்டாங்க, மோட்சமும் சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போது வேறு உலகத்தில், அதாவது அந்த ஆவி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த உலகத்திலிருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், மோட்ச லோகத்திற்கு போக வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த யமதீபம் ஏற்ற வேண்டும். இப்படி நாம் யமதீபம் ஏற்றி யம தர்மராஜரை மகிழ்ச்சி அடைய செய்தால் அப்போது அவர் மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுவார், அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுக்கு மோட்சத்தை அடைய செய்வார். இதை கேட்ட உடனேயே நீங்கள் நினைக்கலாம், யம தர்மராஜருக்கெல்லாம் இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானால் படைக்கப்பட்டவர் அவர். அப்போது சிவபெருமான் படைச்சிருக்காருன்னா சாதாரண மனிதராகவா இருப்பார்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மரணத்திற்கு உரிய விஷயங்களெல்லாம் அவர் தான் பார்த்துக்கணும்னு சிவபெருமானால் படைக்கப்பட்ட தொழில், கொடுக்கப்பட்ட தொழில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு வணங்கத்தக்க இடத்துல தான் இருக்கார். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய யம தர்மராஜரை நம்ம வருடத்திலே ஒரு நாளாவது வழிபட வேண்டும், அவருக்காக தீபம் ஏற்ற வேண்டும், அவர் இருக்கும் திசையை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு புராண செய்திகள் சொல்லுது. பொதுவாகவே நம்ம தீபங்கள் ஏற்றது எல்லா திசைகளிலும் ஏற்றலாம், ஆனால் தெற்கு திசையில் ஏற்றக்கூடாது அப்படிம்பாங்க. காரணம், அது பித்ரு இருக்கக்கூடிய திசை, அப்புறம் யம தர்மராஜருக்கு உரிய திசை அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பக்கம் சிலர் திரும்பாமல் கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம், எல்லா திசைகளும் நன்மைகளை செய்யக்கூடிய திசையாகத்தான் இருக்குது. நாம் கையாள்வதை பொறுத்து, நாம் எப்படி நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். அதனால் இந்த தன்தேரஸ் அன்னைக்கு தான், அதாவது குபேரர் பூஜை செய்கின்ற நாள் அன்னைக்கு தான், நவம்பர் 2ஆம் தேதி, இது பார்த்திங்கன்னா 2021 பதிவு, அதாவது 2021 இயர்க்கான பதிவு தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த யமதீபம் ஏற்றுவதற்கான புராண செய்திகள், கதைகள் எல்லாம் கடந்த ஆண்டுகளில் நான் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது இந்த யமதீபம் ஏற்றி மரணத்தையே தள்ளி போட்ட செய்திகள் எல்லாம் அந்த புராண கதைகளில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையாக நாம் ஆத்மார்த்தமாக வழிபட்டால் எதுவுமே சாத்தியப்படும். சரி, இந்த யமதீபம் தன்தேரஸ் அன்னைக்கு, அதாவது குபேரர் பூஜை அன்னைக்கு வருதே, இதை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும்? குபேரர் பூஜையும் மாலை நேரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த வழிபாட்டிற்குரிய பூஜைக்குரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுபமாகவே கருதப்படுகிறது. அது வந்து யம தர்மராஜருக்கு விளக்கேற்றினாலும் சரி, இல்லை பித்ருக்களை வழிபட்டாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபமாக கருதப்படுகின்ற காரணத்தினால நீங்கள் மனத்தை போட்டு சஞ்சலப்படுத்திக்காதீங்க. அதாவது குபேரர் பூஜை செய்கிறது நீங்கள் அன்றைக்கி தான் செஞ்சாகணும், அதுவும் மாலை நேரத்தில்லாம் செய்ய போகிறீங்க. இந்த யம தீபம் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா இருட்டுவதற்கு முன்பாக ஏற்ற வேண்டும். இப்போது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் இருட்டுறதுக்கு ஒரு டைம் இருக்குது, கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து தான் இருட்டு இருக்கு இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 to 6 விளக்கு இந்த யம தீபம் ஏற்றிக்கோங்க. எந்த திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு திசையை நோக்கி. ஒன்றா நிலைவாசல் கதவுக்கு வெளியில் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா கார் எல்லாம் நிறுத்தக்கூடிய இடத்துல அதை தேர்ந்தெடுத்து அங்கே ஏற்றிக்கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் ஏற்றிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூல் போட்டு வீட்டுக்கு வெளியில் நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இந்த யம தீபம் சிறிய விளக்காக இருந்தால் கூட போதுமானது. நான் ஏற்கனவே கோதுமையில் மஞ்சள் கலந்து யம தீபத்தை செய்து காமிச்சிருக்கேன். அந்த பதிவுகள் எல்லாம் கடந்த வருட பதிவுகளில் போய் பாருங்கள். அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றினது கொஞ்சம் திரி தடியாகவே இருக்கணும். நம்ம ஏற்றி வெளியில் தான் வச்சுட்டு வரோம், காற்றுல அது சீக்கிரம் அணைஞ்சு போகக்கூடாது. அதனால் கொஞ்சம் மொத்தமாக திரியை போட்டுக்கோங்க. அந்த விளக்கு ஏற்றிட்டு தானாக அது குளிரட்டும், அது வரைக்கும் நீங்கள் வாயால் ஊதியோ எதுவும் செஞ்சு அணைக்க வேண்டாம், அதை பார்த்துக்கோங்க. இதை எல்லாரும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவரும் ஏற்றலாம். இது நம்ம பித்ருக்களுக்காக, முன்னோர்களுக்காக, துர்மரணம் சந்தித்தவர்களுக்காக, அப்புறம் யம தர்ம ராஜாவை மகிழ்விப்பதற்காக ஏற்றக்கூடியது. அதனால் ஏற்றிக்கோங்க. இதில் இது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தவிர்த்து கொள்ளலாம். அதில் ஒன்று யாருக்கும் வற்புறுத்தல் அப்படின்னு கிடையாது. இதை சிலர் பின்பற்றுகிறார்கள், அதில் நானும் ஒருத்தி. அதனால தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இதற்கு பிறகு குபேரர் பூஜை எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யம தீபம் ஏற்றுவதே சுபமானது, குபேரர் பூஜை செய்வதும் சுபமானது. அதனால் அது செஞ்ச பின்னாடி நீங்கள் குபேரர் பூஜையை செய்து கொள்ளலாம். அன்னைக்கு அதாவது நவம்பர் 2 தான் குபேரர் பூஜை செய்யணும். இது ஆதன்டிக்கானது. அதாவது இதற்கான செய்திகள் வரலாறுலாம் நிறைய என்னால் சொல்ல முடியும். கமெண்டில் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, வேறு சேனலில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, வேறு தேதியில் அதாவது தீபாவளி அன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் 2 சொல்கிறீங்களே, எதை நம்புறது அப்படின்னு கேட்குறீங்க. என்கிட்ட தயவு செஞ்சு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு காதில் செய்தி கொண்டராதீங்க, கமெண்ட்டில் கேட்காதீங்க. நான் சொல்கிற செய்திகள் ஆதென்டிக்காக இருக்குது அப்படின்னு நம்புனீங்கன்னா நான் சொல்வதை பின்பற்றலாம். இல்லை உங்களுக்கு சிலர் சொல்வது செய்து நல்லா இருக்கீங்கன்னா அவர்களை பின்பற்றுங்க. ஒன்றா அதை செய்யணும் இல்லாட்டி இதை செய்யணும், ரெண்டுமே இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையெல்லாம் நான் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அதெல்லாம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றது, அது பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யக்கூடிய நவம்பர் 2 தந்தேரஸ் அன்னைக்கு நாம் முக்கியமாக 2 பொருள்கள் வாங்க வேண்டும். நிறைய பொருள்கள் இருக்குது, சுபமாக வாங்கணும்னு சொல்லக்கூடிய பொருள்கள் நிறைய இருந்தால் கூட முக்கியமாக அனைவரும் வாங்க முடிகின்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல் உப்பு கட்டி மஞ்சள் கிடச்சா வாங்கிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கிற மஞ்சளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கட்டி மஞ்சள் கல் உப்பு வாங்கிக்கோங்க. இதை தவிர்த்து என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முரம் வாங்கலாம், துடைப்பம் வாங்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களை பொறுத்து இருக்குது. இப்போது இதில் முக்கியமாக சொல்கிறீங்க, தந்தேரஸ் அன்னைக்கு பெரும்பாலும் வடநாடுகளில் வாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது வெள்ளி என்கின்ற காரணத்தினால வெள்ளியில் 1 gramமாவது வாங்குவாங்க. அதாவது காயின் இருக்கு இல்லையா, அது வந்து 1 gram 2 gram அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க. இது போல் காலங்காலமாக சேர்த்துக்கிட்டே இருவாங்க. மாமியார் வாங்குவாங்க, மருமகள்கிட்ட கொடுப்பாங்க, மருமகள் மாமியார் ஆகும்போது அந்த மருமகள் வந்து தன்னுடைய மருமகளுக்கு கொடுப்பாங்க, இப்படியே சேர்த்துக்கிட்டு வருவாங்க. சரி, இப்படியே சேர்த்துக்கிட்டு வந்தால் அது எதுக்கு தான் பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்முடைய செலவுக்காக, நம்ம இப்போ கொலுசு வாங்குகிறோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம கொலுசு வாங்கி கொள்ளலாம், இல்லை வெள்ளியில் தட்டு, இல்லை குத்து விளக்கு, இல்லை வெள்ளியில் ஏதாவது பாத்திரங்கள் நமக்கு பயன்படுறது மாதிரி
வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சேர்த்து வச்சதை எல்லாம் கொண்டு போய் கடையில் கொடுத்துக்கிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம கொடுத்தது தான் திரும்ப நம்மக்கிட்ட வெள்ளி வேறு உருவத்தில் வந்து சேருது இல்லையா. அதனால் நமக்காக பயன்படுத்தி கொள்ளலாம், அதாவது நம்ம இரத்த சொந்தங்களுக்காக நமக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் விருத்தி தான் அடைவோம் நம்ம. அதனால் இந்த தந்தேரஸ் அன்னைக்கு வெள்ளி வாங்குகிறவர்கள் வாங்கி கொள்ளலாம், தங்கமும் வாங்கி கொள்ளலாம். வெள்ளியும் தங்கமும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வசதியை பொறுத்து தாங்க, இரண்டுமே வாங்கி கொள்ளலாம். சரி, இந்த பதிவில் யம தீபம் ஏற்றும் நேரம், தந்தேரஸ் அன்னைக்கு என்ன வாங்கணும், குபேரர் பூஜை எப்படி செய்யணும், அதாவது எந்த நேரத்தில் செய்யணும் போன்ற தகவல்கள் பார்த்தோம். இந்த குபேரர் பூஜைக்கு மட்டும் எத்தனை முறை நான் விளக்கங்கள் கொடுத்தா கூட திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க, அது வேணும்னு கேட்குறீங்களா இல்லை பதிவு பார்க்கறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு கேட்குறீங்களான்னு தெரியல. நீங்கள் பதிவை போய் தயவு செய்து பாருங்கள், எல்லா செய்திகளுமே நான் சொல்லியிருப்பேன். இந்த குபேரர் பூஜை செய்கிறதுல ஒன்றே ஒன்று நான் இன்னொரு முறை தெளிவுபடுத்திடுறேன், அது மட்டும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதாவது லக்ஷ்மி குபேரர் பூஜை நம்ம இந்த தந்தேரஸ் அன்னைக்கு பண்ணிக்கிட்டு, தீபாவளியும் தேர்ஸ்டே வருது, அதாவது வியாழக்கிழமை வருது, 48 நாள்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த தந்தேரஸ் அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை செய்கிறோம், அன்னைக்கும் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே செய்யலாம், தவறு கிடையாது. நிறைய பேர் இதில் என்ன சொல்லியிருக்கீங்க, பூஜையிலே எங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது, செல்ஃபாக தான் இருக்குது, ஒன்றா லக்ஷ்மி படம் வைக்கணும் இல்லாட்டி குபேரர் படம் வைக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு தாங்க நாங்கள் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ரெண்டையும் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லக்ஷ்மி பூஜை எங்கு வேண்டுமானாலும் பலகை அமைத்து செய்து கொள்ளலாம், லக்ஷ்மி குபேரர் பூஜையும் அப்படியே செய்து கொள்ளலாம். அதனால் போட்டு குழப்பிக்காதீங்க. லக்ஷ்மி குபேரர் பூஜை வழக்கமாக செய்யக்கூடிய இடத்துல செஞ்சுக்கிட்டு வாங்க. மகாலட்சுமி தாயாருடைய பூஜை கூட ஒரு மனதாணி எத்தனை இடம் பிடிக்கப் போகுது அதன் பக்கத்திலேயே வச்சு செய்து கொள்ளலாம். அப்படி இடம் இல்லாதவர்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜைக்குரிய பொருள்கள் எல்லாம் எடுத்து செல்ஃபில் வச்சுருங்க, மகாலட்சுமி தாயாருக்குரிய பூஜை பொருள்கள் எல்லாம் கீழே வச்சுக்கிட்டு ஆற அமர நீங்கள் பூஜை செய்யுங்க. இதில் எது முன்னாடி செய்யணும் எது பின்னாடி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி லக்ஷ்மி குபேரர் பூஜையை செய்துவிட வேண்டும், கடைசியாக மகாலட்சுமி தாயார் பூஜை, அதாவது தீபாவளியின் பூஜைகளிலேயே இறுதியாக நம்ம கடைசியாக, எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 11 மணி ஆனால் கூட பரவாயில்ல, மகாலட்சுமி தாயாரின் பூஜை அன்றைக்கு இறுதி பூஜையாக இருக்கட்டும். சரி, உங்களுக்குரிய விடைகள் இந்த பதிவில் கிடைச்சிருக்கும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். அதற்கு முன்னாடி ஒவ்வொரு பதிவிலேயும் திருமண நாள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவேன், அது சிலருக்கு பிடிக்கிறதுல போல இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா பதிவை பார்ப்பது கூட தவிர்க்கிறீங்க, விஹா பற்றி சொல்கிறதும் இந்த திருமண நாள் பற்றி சொல்கிறதும். அதனால் கடைசியில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான செய்திகளை பார்த்து கூட விலகி கொள்ளலாம். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போ விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன், புதிதாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போங்க. விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் என்கின்ற ஷாப்பிங் ஆப் வந்து ஓப்பன் ஆகும், அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்ற எழுத்துக்களும் இருக்கும், பச்சை கலரில் இலை போன்ற சிம்பலும் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் டவுன்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன், தெரியலன்னு சிலர் தெரிவிச்சிருக்கீங்க, அதனால தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு விட்டிங்கனாலே போதும், நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம், அங்கேயும் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். துணிமணியிலேருந்து மளிகை பொருள்கள்லேருந்து பூஜைக்குரிய பொருள்கள் எல்லாமே அங்கே இருக்குது, தரமான பொருள்கள். சிலர் நினைக்கலாம் விஹா ஆன்லைனில் கொஞ்சம் விலை கூட இருக்குது அப்படின்னு, நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், புடவையாகட்டும் பூஜைக்குரிய பொருள்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி உருவத்தில் இருக்கும், சிலைகளே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது செய்யப்பட்டது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுத்தமான தரமான பொருள்களால் செய்யப்பட்டது, பிரச்சனை எதுவுமே வராது. இப்போ லக்ஷ்மி குபேரர் சிலையே நான் சொல்கிறேன், அது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்களில் கம்மி விலையில் இருக்கும், அது பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் மாவு மாதிரி கரைஞ்சி போகும், தண்ணி ஊற்றினீங்கனாலே மாவு மாதிரி கரைஞ்சி போகும், பிஓபின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ சுத்தமான பிஓபியில் செஞ்சுருக்க மாட்டாங்க, அது கம்மி விலையில் இருக்கும், அபிஷேகமும் பண்ண முடியாது, தொடைக்கும் போதே உதுந்து உழுகும், அது கம்மி விலையில் கிடைக்கும். ஆனால்
POP and marble ரெண்டையும் அரைச்சு mix பண்ணி செய்யறது எங்ககிட்ட இருக்குது ஸ்ட்ராங் ஆனது அது கொஞ்சம் விலை அதிகம்தான் கம்மி ரூபாயில தரமற்ற பொருட்கள் கொடுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது சிலர் வாங்கினா கூட தரமான பொருட்கள் வாங்கணும் வீஹா ஆன்லைன்ல வாங்கினா நம்பிக்கையான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் நீங்களும் திருப்தி அடையணும் அதனால தான் இந்த மாதிரி தரமான பொருட்களை நான் தேடி தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரி ஆன்லைனில் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமா கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா நேரில் பார்த்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஹா ஷாப் இருக்குது எங்கேனா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது கூகுள் மேப்ஸ்லேயும் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம் சரி விஹா ஷாப் வேறு எங்கேயாவது கிளைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திட்டு யாராவது அவங்களோட தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி ஏமாந்துடாதீங்க அந்த மாதிரி போலிகளை தடுப்பதற்காகத்தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அதை உருவாக்குனதே அதுக்காகத்தானே சரி மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது